ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் வெறும் இட்லி மாவு இருந்தால் போதுங்க, நல்ல ஹெல்த்தியாக, அதே சமயம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாத ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் அதுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிப்புக்காக ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இந்த பருப்புலாம் நல்லா செவக்க வறுத்து இந்த மாவில் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க சாப்பிடும்போது வாயில் நல்லா கடிபடும், நல்லாயிருக்கும். இது கரகரன்னு 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ இதில் நம்ம காரம்லாம் சேர்த்து செய்கிறதுனால தனியாக சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ண வேணாம், இதை அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் 2 பத்தை தேங்காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு சேர்த்து நம்ம இந்த இட்லி மாவில் கலந்துட்டு இதை நம்ம குழிப்பணியார கல்லில் குழிப்பணியாரமாகவும் ஊற்றி கொடுக்கலாம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, எண்ணெய் சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டம்ளர் ஷேப்புக்கு இந்த இட்லி மாவை ஊற்றி வேக வச்சு தரும்போது அது பார்க்கறதுக்கு கப் கேக் மாதிரியே இருக்குங்க. நீங்கள் கப் கேக் மோல்டு வச்சுருந்தா அதில் கூட ஊற்றி வச்சு வேக வச்சு எடுத்துரலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணங்களில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வேக வச்சு கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு கேக் மாதிரியே நல்லா உப்பி உப்பி வரும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இருக்கணும். இதை நம்ம அப்படியே பிளெயினாகவும் ஊற்றி கொடுக்கலாம், இல்லைனா ஒரு லைட்டான ஒரு எல்லோ கலர் இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும்ன்றதுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே பிளெயினாகவே ஊற்றி வேக வச்சு கொடுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது வேக வச்சு எடுக்கும்போது அழகாக டம்ளரில் ஒட்டாமல் அந்த ஷேப் அழகாக வரும். அதுக்காக தான் இது நம்ம அம்மா பாட்டிலாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம டம்ளர் இட்லி கிண்ணங்களில் ஊற்றி வைப்பாங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ஊற்றி வேக வச்சு கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் இதில் இருக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிடும்போது நல்ல கடகரன்னு இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப புளிப்பு இல்லாத மாவில் செய்யுங்க. ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மாவு ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் குழிப்பணியார கல்லில் குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுக்கலாம். அது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ டம்ளரில் மாவு ஊற்றிட்டு நல்லா 1-2 மணி நேரம் தட்டிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பிளேட் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. நம்ம எந்த அளவுக்கு பவுலோட சைஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய டைம் எடுக்கும். நல்லா 1-15 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இது இப்போ பாருங்கள், நம்ம டம்ளரில் 1/4 வாசி அளவுக்கு தான் மாவு ஃபில் பண்ணோம். அது நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 1 டூத்பிக்கோ அல்லது 1 கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டம்ளர் மசாலா இட்லி ரெடியாக எடுத்து இப்போ இதை வெளியே எடுத்து நல்லா 1 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும், அழகாக டம்ளர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இதை இட்லி தட்டில் இட்லியாக கூட ஊற்றி கொடுக்கலாம். அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவும் ஊற்றி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள்லையும் ஊற்றி வேக வச்சு எடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் பார்க்கவே நல்ல 1 கலரில் சூப்பரான நம்மளோட மசாலா டம்ளர் இட்லி ரெடியாக எடுத்து இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த
ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்து கொடுத்து பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.